பெற்ற தாயை அடித்து கொண்டு தோட்டத்தில் புதைச்சிருக்கா இங்கே ஒரு பொண்ணு. இந்த குற்ற சம்பவத்தின் பின்னணி என்ன, எதனால் பண்ணாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இவங்க போலீஸ்கிட்ட சிக்கிட்டாங்களா, எப்படி சிக்கினாங்க, எப்படி போலீஸ்க்கு துப்பு கிடச்சிது, இவங்க கூட இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எதனால் இந்த சம்பவம் நடந்தது, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம விடை கேட்க போகிறோங்க. ஸோ கர்நாடக மாநிலம் மாண்டியா அப்படிங்கிற பகுதியில் பெற்ற தாயை அடித்து கொன்று அந்த உடலை புதைத்த பெண்ணும் அவளோட கணவரும் தற்போது போலீஸார்கிட்ட சிக்கியிருக்காங்க. அவங்களோட அம்மாவை காணலைன்னு சொல்லி போலீஸில் புகார் அளித்த பெண் 13 மாதங்களுக்கு பின்னாடி சிக்கினது எப்படி அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள ஹெப்பாக்கவாடி அப்படிங்கிற கிராமத்தில் 52 வயதாகக்கூடிய சாரதாம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க தன்னோட பொண்ணு அனுஷா அப்படிங்கிறவங்களோட வசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சாரதாம்மாவோட கணவர் இறந்துட்டதால் அவங்களோட பொண்ணு அனுஷா கூட தான் சாரதாம்மா வந்து இருக்காங்க. அவங்க தான் ரெண்டு பேரும் கவனிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் அனுஷாக்கும் மைசூரு மாவட்டம் ஹாரோஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த தேவராஜ் அப்படிங்கிறவருக்கும் திருமணம்லாம் நடக்குதுங்க. ஸோ இந்த திருமணம் நடந்த பிறகு சாரதாம்மாவிற்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படுது வயோதிகம் காரணமாக. இதனால் அனுஷா தனது அம்மாவை மைசூருக்கு அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க. சிகிச்சைக்கு பின்னர் மீண்டு காப்பகாவாடி அப்படிங்கிற கிராமத்திற்கு அழைச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை வீட்டில் விட்டுறாங்க. அப்போ சாரதாம்மாவுக்கும் அவங்களோட மகளுக்கும் இடையே திடீர்னு தகராறு ஏற்படுது. இதையடுத்து அனுஷா மைசூருக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கடந்த 2022 ஆண்டு நவம்பர் மாதம் 22 அனுஷா தன்னோட கணவர் தேவராஜோட தன்னோட தாய் வீட்டுக்கு வர்றாங்க. அன்னைக்கு நைட்டு சாரதாம்மாவுக்கும் அவங்களோட மக அனுஷாவுக்கும் இடையே மறுபடியும் தகராறு ஏற்படுது. ஒருத்தர் ஒருத்தர் தகாத வார்த்தைகளால் திட்டி பயங்கரமாக தீர்த்துக்கிடுறாங்க. இதில் ஆத்திரமடைஞ்ச அனுஷா பெற்ற தாய் அப்படின்னு கூட பார்க்காம சாரதாம்மாவை கீழே தள்ளி விட்டு பக்கத்தில் இருந்த அருவாளால் வெட்டிடுறாங்க. இதில் படுகாயமடைந்த சாரதாம்பா சம்பவ இடத்துலையே துடி துடித்து உயிரிழந்துடுறாங்க. ஆத்திரத்தில் அம்மாவை கொன்ற அனுஷாவும் அவருக்கு உதவியாக அவரது கணவர் தேவராஜும் போலீஸில் சிக்காமல் இருக்க இரவோடு இரவாக சாரதாம்மாவோட உடலை கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் சாரதாம்மா தங்கள்கிட்ட கோபித்து கொண்டு சென்று விட்டதாக அக்கம் பக்கத்தினர்கிட்ட உறவினர்கள்கிட்டலாம் சொல்லி நம்ப வைக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சாரதாம்மாவை காணலை அப்படின்னு சொல்லி மைசூரு மாவட்டம் வருணா அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் கொடுக்குறாங்க. அதன் பேரில் போலீஸார் வழக்கு பதிவு செய்து தங்களோட பாணியில் விசாரிக்கிறாங்க. 13 மாதங்களாக ஒன்றுமே தெரியாமல் இருந்த நிலையில் அனுஷா மற்றும் தேவராஜ் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணிச்சிட்டு வராங்க போலீஸார். அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. அதை அடுத்து ரெண்டு பேரையும் பிடிச்சு தனித்தனியாக போலீஸார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்துகிறாங்க. இருவரும் ஒன்றும் போல் சொல்லாமல் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சொன்ன விஷயத்தை விட்டுட்டு வேற வேற விஷயங்கள்லாம் சொல்லி மாட்டிக்கிறாங்க. சந்தேகம் போலீஸாருக்கு வலுக்குது. இதையடுத்து பெற்ற தாயை கொன்று உடலை தனது கணவருடன் சேர்த்து புதைத்து விட்டதை அனுஷா ஒரு கட்டத்தில் ஒப்புத்து கொள்கிறாங்க. அதை அடுத்து போலீஸார் அனுஷா மற்றும் தேவராஜை கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த இடம் மாண்டியா புறநகர் போலீஸ் எல்லைக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் மாண்டியா புறநகர் போலீஸார்கிட்டையும் வருணா போலீஸார் ஒப்படைக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் சாரதாம்மாவோட உடலை தோண்டி தாசில்தார் முன்னிலையில் தோண்டி எடுக்க முடிவு செய்கிறாங்க. அண்மையில் போலீஸார் போக்லன் இயந்திரம் மூலம் தேவராஜ அடையாளம் காட்டிய இடங்களில் குழி தோண்டி தேடி பார்க்குறாங்க. ஆனால் சாரதாம்மாவோட உடல் கிடைக்கல. தொடர்ந்து அவரது உடலை போலீஸார் தேடி வந்துட்டுருக்காங்க. பெற்ற தாயை மகளை கொன்று உடலை புதைத்து 13 மாதங்களுக்கு பிறகு கைதான சம்பவம் மாண்டியா பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ காலம் கலியுகம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் தான் எடுத்துக்காட்டாக இருக்குதுங்க. ஒரு சின்ன கோபத்தினால சின்ன தகராறுனால ஒன்றுமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத சண்டைக்காக ஆத்திரத்தில் பெற்ற தாயை வெட்டி கொள்ளணும்னா அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ இறுகி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இப்போ கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணுங்க. ஆத்திரத்தில் இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறவங்களால சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த நபர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு கிரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.